எல்லோருக்கும் வணக்கம் பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ருத்ராட்சத்தோட முகங்களும் அதனோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ருத்ராட்சத்தை பார்த்தினா பல கேள்விகளுக்கான விடையை நம்மளோட முந்தைய பதிவில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற அதையும் போய் பார்த்துக்கோங்க சிவபெருமான் கண்களிலிருந்து தோன்றியது ருத்ராட்சம் அதை அணிபவரை அவர் கண்களைப் போல காப்பார் எனவே அனைவரும் கண்டிப்பாக ஐந்து முக ருத்ராட்சமாவது எப்போது அணிஞ்சிருக்கணும் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாமா ஆமாம் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் எல்லா நேரத்திலையும் அணியலாம் நீர் பருகும்போது உணவு உண்ணும்போது தூங்கும் போது எல்லா காலத்திலும் ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானே கூறியுள்ளதாக சிவபுராணம் தெரிவிக்கிறது சிவனடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் தங்கள் கழுத்தில் பயபக்தியுடன் அணிந்திருக்கும் சிவ சின்னம் ருத்ராட்சம் ருத்ரன் என்பது சிவபெருமானையும் அச்சம் என்பது கண்களையும் குறிக்கும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்சம் என்று கூறப்படுகிறது ருத்ராட்ச மணிகளில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் முகங்கள் பற்றியும் அவற்றை அணிவதால் கிடைக்கும் பயன்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருமுக ருத்ராட்சம் பெரும்பாலும் ருத்ராட்சம் உருண்டை வடிவமாக இருக்கும் நேபாள ஒருமுக ருத்ராட்சம் உருண்டை வடிவமாகவும் இந்தோனேஷிய ஒருமுக ருத்ராட்சம் நீல வடிவமாகவும் காணப்படுது ஒருமுக ருத்ராட்சம் சூரியனின் ஆதிக்கம் பெற்றதாக இருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஒருமுக ருத்ராட்சத்தை மாலையாகவோ மாலையாகவோ பயன்படுத்தி வந்தால் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்பட்ட பாதகங்கள் நீங்கும் பிரம்மஹதி தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்தது ஆன்மீகத்தன்மையை அளிக்கும் ஆற்றல் உண்டு மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒருமுக ருத்ராட்சம் மோட்சம் தரக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அணிய உகந்தது இரண்டு முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்டது இந்த ருத்ராட்சம் கிடைப்பது மிகவும் அரிது சந்திரனின் ஆதிக்கம் பெற்றது பத்ம புராணம் இதை அக்னியின் ஆதிக்கம் பெற்றதாக கூறுகிறது பசுவை கொன்ற பாவத்தை போக்கும் குடும்பம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடத்தில் நல்ல உறவை விரும்புபவர்கள் இருமுக ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியது இருமுக ருத்ராட்சத்தால் ஆன மாலையை அணிந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மூன்று முக ருத்ராட்சம் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்றது இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் உடலில் உள்ள சோர்வு பலவீனம் நீங்கும் இது சிவனுடைய மூன்று கண்களாக விளங்கும் சோம சூரிய அக்னி என்ற மூன்று அம்சங்களுடைய வடிவங்களை குறிப்பதாகும் இதன் அதிபதிகள் சூரியன் சுக்ரன் அக்னி தேவன் கருக்கலைப்பு செய்த பாவத்தை போக்கும் சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு ஸ்ரீமத் தேவி பாகவதம் என்ற நூல் இந்த ருத்ராட்சத்தை அணிவதால் கொலை பாதகம் செய்த பாவம் விலகும் என்று சொல்கிறது செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பால் ஏற்படும் துர்மரணம் விபத்து விச ஜந்துக்களால் உண்டாகும் அபாயம் ஆகியவை நீங்கும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மதேவனின் அருள் பெற்றது இந்த ருத்ராட்சம் புதன் ஆதிக்கமாக இருப்பதால் இதனை அணிபவர்களுக்கு நான்கு திசைகளிலும் புகழை உண்டாக்கும் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு நிலைகளையும் இந்த ருத்ராட்சம் குறிக்கிறது இதை மாலையாகவோ ஜப மாலையாகவோ உபயோகிப்பவர்களின் பாவங்கள் ஒழிந்து புதிய பிறவியில் வாழ்வது போல் இருக்கும் மாணவர்கள் நான்கு முக ருத்ராட்சம் அணிய கல்வியில் சிறந்து விளங்குவார் இந்த ருத்ராட்சம் மனதை ஒருமுகப்படுத்தும் ஐந்து முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் குருவின் ஆதிக்கம் பெற்றது அகோரம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் ஈசானம் என்னும் சிவனின் ஐந்து முகங்களையும் இந்த ருத்ராட்சம் குறிக்கிறது ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிபவருக்கு அகால மரணம் கிடையாது பாலுறவிலும் உணவிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதால் விலகும் பஞ்சமுகனான சிவபெருமானின் அம்சமான காளக்கி ருத்ரர் அருள் நிறைந்தது இந்த ருத்ராட்சம் இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை வீட்டில் உள்ள விளக்குகளுக்கு மாலையாக பயன்படுத்தினால் செல்வம் பெருகும் ஆறுமுக ருத்ராட்சம் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ருத்ராட்சம் இது இது உடல் நலம் வாழ்க்கை வசதி மகிழ்ச்சி அனைத்தையும் கொடுக்கும் இது முருகப்பெருமானின் அருளையும் பெற்றது என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ஆறுமுக ருத்ராட்சத்துடன் கௌரிசங்கர ருத்ராட்சத்தை இணைத்து அணிந்தால் குழந்தை பேறு உண்டாகும் பதிமூன்று முக ருத்ராட்சத்திற்குரிய பலன்கள் அனைத்தும் ஆறுமுக ருத்ராட்சத்தின் மூலம் கிடைக்கும் ஆறுமுக ருத்ராட்சத்தை நான்கு முக ருத்ராட்சத்தோடு இணைந்து அணிந்தால் பிரம்மஹதி தோஷம் விலகும் அரசியல் பிரமுகர்கள் பிரபலங்கள் இந்த ருத்ராட்சத்தை அணியலாம் ஏழு முக ருத்ராட்சம் சனி கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற இந்த ருத்ராட்சம் ஏழு பெண்களை கொண்ட சப்த மாதர்களின் அருளும் கொண்டது சூரியன் சப்த மாதாக்கள் ஆதிசேஷன் காமதேவன் முருகன் ஆகியோரின் அருளையும் பெற்றது பணப்பெட்டி பணப்பை போன்றவற்றில் இந்த ருத்ராட்சத்தை வைத்துக்கொண்டால் செல்வம் பெருகும் இந்த ருத்ராட்சத்தோடு எட்டுமுக ருத்ராட்சத்தையும் சேர்த்து அணிய வேண்டும் எட்டுமுக ருத்ராட்சம் எட்டு என்பதற்கு அஷ்டம் என்று பொருள் அஷ்ட கர்மங்கள் அஷ்டமா சித்திகள் அஷ்ட துர்க்கைகள் அஷ்ட பைரவர்கள் அஷ்ட மாதர்கள் அனைவரின் அருளையும் பெற்றது இந்த ருத்ராட்சம் எட்டு முக ருத்ராட்சம் விநாயகப் பெருமானின் அருளையும் ராகுவின் ஆதிக்கத்தையும் பெற்றது சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த ருத்ராட்சத்தோடு ஏழு முக ருத்ராட்சத்தை இணைத்து அணிய வேண்டியது அவசியம் இந்த ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு பகுத்தறிவு புத்தி எழுத்தாற்றல் புகழ் செல்வம் கூடும் ஒன்பது முக ருத்ராட்சம் ஒன்பது என்பதற்கு நவ என பொருள்படும் நவ கிரகங்கள் நவ துர்க்கைகள் பைரவர்கள் அனைவரின் அருளை பெற்றது ஒன்பது வித சக்திகளை உள்ளடக்கியது இந்த ருத்ராட்சம் இதன் ஆதிக்க கிரகம் கேது என்பதால் இந்த ருத்ராட்சத்தை அணிய மரண பயம் நீங்கும் ஒன்பது முக ருத்ராட்சத்தோடு பத்து அல்லது பதினோரு முக ருத்ராட்சத்தை சேர்த்து அணிந்தால் சகலவித பாதுகாப்பும் உண்டாகும் இந்த ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் கணவன் மனைவி பிரச்சினை விலகும் பத்து முக ருத்ராட்சம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ருத்ராட்சம் யமதர்மனின் அருளை பெற்றது இதை அணிபவர்களுக்கு பில்லி சூனியம் மந்திர தந்திரங்களால் வரும் கெடு பலன்களை கெடுக்கும் சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு வாழ்வில் சரியான பாதையை காட்டும் ஆற்றல் இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு இந்த ருத்ராட்சத்தோடு ஒருமுக ருத்ராட்சத்தை சேர்த்து அணிந்தால் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி நிச்சயம் இதை அணிபவர்களிடம் எந்த தீய சக்தியும் நெருங்காது ஆனால் இந்த ருத்ராட்சம் மிக அரிதாகவே கிடைக்கும் முக ருத்ராட்சம் அனுமனின் அம்சமாக பார்க்கப்படுகிறது இதை அணிவதால் நேர்மையான பாதையை கடைபிடிப்பதோடு எதிர்த்து வரும் தீய சக்திகளிலிருந்து காக்க வல்லது துணிவையும் வெற்றியையும் தரவல்லது பனிரெண்டு முக ருத்ராட்சம் பனிரெண்டு முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியலாம் சூரியனின் அம்சமாக உள்ள இவ்வகை மணிகள் இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாப்பு தரக்கூடியது வறுமை விலகுவதோடு மற்ற உயிர்களை கொன்ற பாவங்கள் விலகும் துவாதச ஆதித்யர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதான இவ்வகை ருத்ராட்சம் இருக்கும் இடத்தில் ஞானமும் செல்வமும் பெருகுவதாக ஐதீகம் பதிமூன்று முக ருத்ராட்சம் பதிமூன்று முக ருத்ராட்சம் ருத்ர எனப்படும் இது அனுபவரது விருப்பங்களை நிறைவேற்றுவதோடு பொருளாதார வளத்தையும் தரக்கூடியது ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை அடையலாம் பதிமூன்று முக ருத்ராட்சம் அணியானது சகல ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைப்பதோடு விஸ்வ தேவர்களுக்கும் பிரியமானதாக கருதப்படுகிறது பதினான்கு முக ருத்ராட்சம் தேவமணி என்று சொல்லப்படுவதோடு சிவபெருமானை குறிப்பிடக்கூடியது தேவர்களால் வணங்கப்படும் நிலையை தருவதோடு தீய சக்திகளில் இருந்தும் அணிபவரை காக்கக்கூடியது நவகிரகங்களில் சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் தன்மை பெற்றது ஸ்ரீகாந்த ஸ்வரூபம் என்று சொல்லப்படும் பதினான்கு முக ருத்ராட்ச மணியை அணிந்தவர்கள் தேவர்களும் வணங்கும் பெருமை பெற்றவர்களாக இருப்பார்கள் பதினைந்து முக கொண்ட ருத்ராட்சமானது சகல பாவங்களையும் நீக்குவதோடு இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய இறை சக்திகளின் துணையோடு பூவுலக இன்பங்களையும் அளிப்பதாகும் பதினாறு முக ருத்ராட்சம் பதினாறு முக ருத்ராட்சம் சிவ சாயுஜ்ய சிவலோக பதவியை தருவதாக சொல்லப்படுகிறது பதினான்கு பதினைந்து பதினாறு முகங்கள் கொண்ட ருத்ராட்ச மணிகள் கிடைப்பது கடினமானது எவ்வகை ருத்ராட்சமாக இருந்தாலும் அளவில் பெரியதாக இருப்பதுதான் சிறந்தது பனிரெண்டு முதல் இருபத்தி ஒரு வரை ருத்ராட்சங்கள் மிகவும் அரிதாகவே கிடைக்கின்றன மொத்தம் முப்பத்தி எட்டு வகை ருத்ராட்சங்கள் இந்த பூமியில் தோன்றியது தற்போது ஒன்று பதினொன்று ஏழு எட்டு ஒன்பது முக ருத்ராட்சம் இவையெல்லாம் அபூர்வமாக கிடைக்கின்றன மிக அதிக விலை கொண்டதாகவும் உள்ளது எனங்க இந்த பதிவில் ருத்ராட்சத்தோடய முகங்களை பற்றியும் அதனோட பயன்களை பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி